ஃப்ரெண்ட்ஸ், நானோட பட்ஜெட் பைக்கர் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ நன்றி வணக்கம்ன்ற மாதிரி வீடியோ முடிக்க வேண்டாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கரிமுட்டி வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இந்த ஃபால்ஸில் வந்து தண்ணி இப்போ கம்மியாக வந்துட்டுருக்கு, பட் ஆல்ரெடி வந்து நான் இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்து வந்திருக்கேன். அப்போ தண்ணி சூப்பராக இருக்கும், செம்மையாக வந்துட்டுருக்கோம். பட் உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ருபீஸ் சம்திங் கேட்டாங்க இப்போ ரெட்டுக்கு. அதனால் நாங்கள் வேணான்ட்டு இங்கேருந்தே ஃபோட்டோ எடுத்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பெரிய ஆமையை ஒன்று குறைச்சிருக்காங்க. ஓ, லாரி போகிறது அப்படியே பிரிட்ஜி அதிருது. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஷாப். அந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ், அப்புறம் டீ, காஃபி பவுடர் இதெல்லாம் வந்து சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த இது இருக்குல்லங்க, அந்த டீ ஷாப் ஒன்று போட்டிருக்காங்கல்ல கொட்டகை. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா டீ எப்பயுமே இருக்கும். ஸோ இங்கே வந்து பிளாக் டீ சேல் பண்ணிகிட்ருப்பாங்க, பட் இப்போ ஷாப் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. நல்லா பெரிய சாமியாக தான் பாருக்கு, ஸ்டார் டாட்டாய்ஸ் எக்கோ ஷாப். ஓகே கைஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா பொள்ளாச்சி தான் நம்ம வந்து மேப் போட்டிருக்கோம். ஸோ பொள்ளாச்சி தான் நம்ம வந்து போகிறோம். அம்மா ஸ்பீட் பிரேக்கரை சொல்லிட்டு போடுங்கனாடே, ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிறதே தெரில கைஸ். ஸோ பொள்ளாச்சி தான் நம்ம வந்து போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்னர் வைல்ட் லைஃப் சாங்சுரிக்குள்ளே நம்ம வந்து என்ட்ரு ஆகிட்டோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா வைல்ட் லைஃப் சாங்சுரி தான். ஸோ இங்கே தான் நம்ம வந்து இப்போ வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கிறோம். முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 6 மணிக்கு மேலே வந்து செக் போஸ்ட் வந்து க்ளோஸ்டு. நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா 6 மணிக்குள்ளே வந்துடணும், வெளியே போகிறீங்கன்னா 6 மணிக்குள்ளே வெளியே போயிடணும். பட் இப்போ வந்து அப்படி இல்லைன்ட்டாங்க. நம்ம வந்து எப்போ வரலாம், நான் நைட்டு கூட வரலாம், ஆனால் இலையில் வந்து ஏதாவது விலங்குகள் பார்த்தீங்க அப்படின்னா வண்டியை வந்து மேக்ஸிமம் வந்து நிப்பாட்டாதீங்க. இப்போ இங்கேயே வந்து யானை ரோட்டில் இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்சளவுக்கு வண்டியை திருப்பிட்டு போயிருங்க அப்படின்னு வார்ன் பண்ணி தான் விட்டுருக்காங்க. யானை இருக்கான்னு வேறு தெரியல, பட் இருந்தாலும் வேறு ஆப்ஷன் இல்லை, நம்ம போய் தான் ஆகணும். எல்லாம் ஒரு நம்பிக்கை தான் நமக்கு, அந்த மாதிரி எதுவும் விலங்குகள் எதுவும் வராதுன்ற ஒரு நம்பிக்கை தான். நம்ம எதுவும் தீங்கு பண்ணலை அதுக்கு, அதுவும் நமக்கு எதுவும் தீங்கு பண்ணாது. அது நம்ம வண்டியை பார்த்து தான் கைஸ் பயப்படும், நம்மளை மனுஷனை பார்த்து கூட அது அந்தளவுக்கு மிரளாது. நம்ம வண்டியிலேருந்து வர சவுண்டு, அந்த வெளிச்சம் இதெல்லாம் பார்த்து அது மிரண்டுரும். ஏன்னா அது காட்டுக்குள்ளே இருந்து அதுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள் பார்ப்போம், பாவம் அதெல்லாம். நம்ம வண்டியிலேருந்து அந்த பிரைட்டாக அந்த வெளிச்சம் பட்ட உடனே அது அப்படியே பயந்துடும், ஏதோ ஏதோ நம்மளை ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி அது பயந்து தான் எல்லாமே பண்ணுமே தவிர அது வேணும்னே பண்ணாது. மனுஷங்க மாதிரி, மனுஷன மாதிரி ஒருத்தர் நினச்சி நினச்சி பழி வாங்குறதுலாம் விலங்குகளுக்கு அந்த புத்தியே கிடையாது. இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரியில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது கைஸ், நிறைய பேர்ட்ஸு, நிறைய அனிமல்ஸு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு என்னோடய வீடியோவில் கடந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஒரு அணில் வந்து ரோட்டில் ஓடிட்டு போகும். அது அந்த அணிலோட பேர் வந்து எனக்கு என்னென்னு சொல்லி தெரியல, ஆனால் அந்த அணிலாம் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. அதெல்லாம் அரிய வகை அணில், அதெல்லாம் அதாவது எப்படி சொல்கிறது, அழிவின் விளிம்புக்கே போன சில உயிரினங்கள்லாம் இங்கே இருக்குது. அதனால தான் இது வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்து மாற்றிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து யாரும் வந்து ரோட் சைடில் இருக்க குரங்குகளுக்கு வந்து சாப்பாடு கொடுக்காதீங்க, அது உங்களுக்கும் நல்லது குரங்குக்கும் நல்லது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு தடவை வந்து பழகிருச்சுன்னா திரும்பி வந்துடும். இங்கே பார்த்தீங்களா பெரிய பெரிய குரங்கு, இதெல்லாம் அந்த கருங்குரங்குன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், அதான் நினைக்கிறேன். மோகந்தண்டி மோகம் பெருசுக்கு இருக்குது, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு கைஸ். கைஸ் உங்களுக்கு அந்த வாட்டர் ஃபால்ஸ் தெரியுதுன்னு சொல்லி தெரியல, பட் இங்கேருந்து பார்க்குறப்ப நல்லாவே தெரியுது வாட்டர் ஃபால்ஸு. அது பேர் வந்து பார்த்திங்கன்னா தூவானம் வாட்டர் ஃபால்ஸ். நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க தூவானம் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இறங்கி போகிறதுக்காக ஒரு வழி இருக்குது ட்ரெக்கிங் வந்து, பட் வந்து அது நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்ட வரைக்கும், அப்புறம் எனக்கு தெரிஞ்ச சில ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கேட்ட வரைக்கும் என்ன சொன்னாங்க அப்படின்னா அஃபிஷியல் ரூட்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்களா, இன்னொன்று அந்த அன்அஃபிஷியல் ரூட்டு அப்படியே நார்மலாக அப்படியே இறங்கி போகிற மாதிரி வச்சுருக்காங்களா. அதில் என்னென்னா அந்த அன்அஃபிஷியல் ரூட்டில் வந்து விலங்குகள் நடமாட்டம் வந்து அதிகமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னொரு ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து கார்டு எல்லாமே இருப்பாங்களா அந்த ரோட்டில், அந்த ரோட்லேயே வந்து மேக்ஸிமம் வந்து போக சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க என்கிட்ட. ஊட்டியில் வந்து மசினகுடி ரோடு இருக்குல்ல, ஸோ டைகர் ரிசர்வ், ஸோ அந்த ரோடு இருக்குல்ல, அந்த ரோடு கூட நம்ம இதை கம்பேர் பண்ணலாம்.
அந்த ரோட்டில் வந்து நம்ம மான்கள் வந்து அதிகமாக பார்க்கலாம், அப்பப்போ யானைகள் பார்க்க முடியும். இந்த ஒரு இடத்துல வந்து நம்ம அந்தளவுக்கு நம்மளால் பார்க்க முடியாது. பட் காலையில் வெள்ளன ஒரு 6:30 போல் செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணோடனே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மான்கள் நீங்கள் வந்து பார்க்க முடியும். அதே சமயம் இந்த இடத்து இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காட்டு யானைகள் நடமாட்டமும் முன்னாடி வந்து இருந்துச்சு, இப்போ வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. பட் எனக்கு வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி தெரியல, ஏன்னா ஊரில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து பேசுவாங்க, பட் அதை நம்ம எல்லாத்தையும் உண்மையை நம்ப முடியாதுல்ல. ஸோ விலங்குகள்கிட்ட போயிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னால் அது எப்படி வராமலே இருக்கும்? அதோட இடத்துக்குள்ள தான் நம்ம ரோடை போட்டு வீடை கட்டிக்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்களா ரோட்டில் குரங்குகளை? ஐயோ வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே பெட்ரோல் ஆஃப் பண்ணியிருந்தேன், ஆன் பண்ண மறந்துட்டேன். இப்போ அப்படி எங்கிட்ட வந்தோம்னா நம்ம தமிழ்நாடு செக் போஸ்ட். எனக்கு அங்கே இருக்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அவர் எனக்கு நல்லாவே தெரியுங்க. எப்படின்னா என்ன ஒரு தடவை வண்டி நிப்பாட சொன்னார், இந்த ரோடு வரப்போ நிப்பாட்டிட்டு வண்டியை பற்றி விசாரிச்சுட்டு இருந்தார், இந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்கீங்கல்ல எவ்வளோ ஆச்சு அந்த மாதிரி. எவ்வளோ ஆச்சு, எதுக்கு இந்த இதெல்லாம் போட்டிருக்கீங்க, அதெல்லாம் கேட்டு விசாரிச்சுட்டு இருந்தார் என்கிட்ட. நின்று பேசலாம், எதுக்கு வாலண்டியாக நம்மளே வழி ரொம்ப வழி கொடுத்து வாங்குறதுக்கா?